ராஜேந்திர சார் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, அதான் அவர் சொல்லாத ஏதாவது இருக்கான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, நம்ம வெண்ணிலாவை பற்றி கொஞ்சம் பேசுவோம் அப்படின்ட்டு. பொதுவாக கவிஞர்கள் என்று வருகிற போது பெரும்பாலும் கவிதை எழுதுகிறவர்களுக்கு புனைவின் மீது பெரிய ஆர்வம் இருக்காது. அப்படியே புனைவு எழுதினால் கூட சில சிறுகதைகள், ஏதாவது ஒரு நாவல் எழுதுவார்கள். பெரும்பாலும் இந்த முதல் நாவல் தொடர் இதெல்லாம் எப்படி இருக்கும் என்றால் ஆட்டோபயோகிராஃபிக்கலாக இருக்கும், தங்களுடைய வாழ்க்கையை பற்றி எழுதுவார்கள். அப்புறம் இரண்டாவது நாவல் என்ன எழுதுவது என்று ஒரு பெரிய குழப்பம் வந்துவிடும். பொதுவாகவே நாவல் இது கதை எழுதக்கூடியவர்கள், புனைவு எழுதக்கூடியவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், முதலில் ஆட்டோபயோகிராஃபி எழுதாதீர்கள் என்பது தான். அது ஒரு தவறான ஒரு துவக்க புள்ளியாக இருக்கும். ஆனால் மிகச்சரியாக வெண்ணிலா அவர் ஒரு மிகச்சிறந்த கவிஞராக தமிழில் அறிமுகமாகி அதற்கு பிறகு நிறைய அரசியல் கட்டுரைகள் எல்லாம் கூட அவர் எழுதியிருக்கிறார், இலக்கிய விமர்சனங்கள் எழுதியிருக்கிறார். அதை தாண்டி இவ்வளோ பெரிய ஒரு சேலஞ்சை ஒரு இளம் படிப்பாளி எடுத்துக்கொள்வது என்பது அது மற்றவர்களுக்கும் ஒரு முன்னுதாரணமான விஷயம் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இது போன்ற ஒரு களத்தில் நின்று எழுதுவது என்பது அது அதற்குள் எவ்வளவு உழைப்பும் எவ்வளவு தேடலும் இருக்கும். ஏனென்றால் ஒரு சிறு ஒரு தகவல் மிகையாகவோ பொய்யாகவோ இருந்தால் இந்த காலத்தில் சுலபமாக கண்டுபிடித்து விடுவார்கள். அது ஒரு பெரிய ரிஸ்க். நீங்கள் எப்படி நம்முடைய வாழ்க்கையை பற்றியோ அல்லது எமோஷனலாக ஏதோ ஒன்று நம்ம எழுதுகிறோன்னா அது நம்முடைய ஒரு களம் மட்டும்தான். ஏன்னால் இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு வரலாற்று களம். அந்த களத்தை அவர் கையாண்டிருக்கிறார், அதற்கான தேவையான உழைப்பை கொடுத்திருக்கிறார். ஒரு பிரம்மாண்டமான ஒரு களமாக இன்றைக்கு அந்த தொடர் விரிவடைந்திருக்கிறது என்றால் உண்மையில் இந்த முயற்சியை ஒரு எழுத்தாளனாக இதற்கு பின்னால் எவ்வளவு உழைப்பும் அர்ப்பணிப்பும் விடாமுயற்சியும் இருந்தால்தான் அதை செய்ய முடியும் என்று அவர் ஒரு விஷயம் சொன்னார். வந்து ஒரு நான் ஒரு 20-25 வாரங்கள் தான் எழுத முடியும் என்று நினைத்தேன் என்று. உண்மையில் ஒரு மிகப்பெரிய களத்தை எடுத்துக்கொள்வதனுடைய ஒரு மேஜிக் என்பது அதுதான். நாம் துவங்கத்தான் முடியும், மீதி எல்லாவற்றையும் அது தானாக அந்த படிப்பாளியை எடுத்து செல்லும். நாம் உத்தேசிக்காத களங்களில், நாம் உத்தேசிக்காத எல்லைகளில் அது நம்மை கொண்டு செல்லும். அப்படி அந்த நாவல் காட்டிய, அந்த களம் காட்டிய வழியில் அவர் நடந்திருக்கிறார். அப்படி பார்க்கிற போது அவர் ஒரு படைப்பினுடைய முழு சுதந்திரத்தையும் எடுத்துக்கொண்டு செயல்பட்டிருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். இது உண்மையில் ஒரு அவருக்கினுடைய ஒரு சக படைப்பாளியாக என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இந்த களத்தை யார் தருகிறார்கள் என்பது மிக மிக முக்கியம். நிச்சயமாக தமிழில் பேசப்பட்ட பல்வேறு விதமான படைப்புகளை, இன்னும் சொல்லப்போனால் ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருந்த பல படைப்புகளை அதற்கான களத்தை அமைத்து தந்தது விகடன் நிறுவனம். அது படைப்பாளிகளுக்கு விகடன் நிறுவனம் கொடுத்த ஒரு சுதந்திரத்தை வேறு எந்த இதழும் எந்த படைப்பாளிகளுக்கும் கொடுத்ததில்லை. என்னால் ஒரு வரிசையாக சொல்வதென்றால் ஒரு 50 எழுத்தாளர்களுடைய பெயரை நான் சொல்ல முடியும். அதாவது அவர்கள் புதிதாக நவீன இலக்கியத்திற்கு வந்தவர்களாக இருக்கட்டும் அல்லது எஸ்டாப்ளிஷ்ட் ரைட்டர்ஸ் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு பிரம்மாண்டமான களத்தை உருவாக்கி அதன் மூலமாக அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஆளுமைகளாக உருவாவதற்கு விகடன் களமமைத்து தந்திருக்கிறது. சில சாமியார்கள் உருவாவதற்கும் இது களமமைத்து தந்திருக்கிறது. அதனால் வந்து ஆனால் ஒரு பெரிய ஒரு ட்ரெண்ட் செட்டராக அது இருந்திருக்கிறது என்பது தான் உண்மை. இன்னொன்று, பென்னி குக் பற்றி இங்கே நான் சொல்ல வந்த ஒரு விஷயத்தை ராஜேந்திரன் சார் வந்து ஆரம்பித்து வைத்தார்கள். பொதுவாக நம்மக்கிட்ட ஒரு பழமொழி இருக்குது, முன்னோர்கள் ஒன்று முட்டாள்கள் அல்ல என்று சொல்லக்கூடிய ஒன்று. நிறைய இளைஞர்கள்ட்ட எல்லாம் கூட இந்த கல்லூரி விழாக்களுக்கு போகிறபோது அதை கேட்டிருக்கிறேன். அப்பொழுது அவர்களிடம் நான் ஒரு கேள்வியை கேட்பேன், நம் முன்னோர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லுங்கள் என்று. அப்போதுதான் அவர்களுக்கு ஒரு குழப்பம் வரும், முன்னோர்கள் நமக்கு என்ன கொடுத்தார்கள், என்ன செய்தார்கள் என்று கேட்கிற போது. அதனால் அது ஒரு வாசகமாக நிறைய பேர் மனதில் தங்கிவிட்டது. இப்போதெல்லாம் பிரிட்டிஷ்காரங்க இங்கே வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து நம்ம நாட்டை வந்து அடிமைப்படுத்த வந்தார்கள், எல்லாமும் அடிமைப்படுத்த வந்தார்கள், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர்கள் மூலம் இங்கே அடிமைத்தனம் மட்டும்தான் நடந்ததா என்பது தான் கேள்வி. அதை தாண்டி எவ்வளவு விஷயங்கள், அதாவது நாம் ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலில் ஒரு நவீன உலகத்திற்கு நுழைந்ததற்கு காரணம் பிரிட்டிஷ்காரங்க தான். அவர்கள் திறந்துவிட்ட கதவுகள், அவங்க இந்த ரயில்வே கொண்டு வரலன்னா இந்திய சுதந்திர போராட்டமே சாத்தியம் இல்லைம்பாங்க. நாடு முழுக்க காந்தி இந்தியாவை இணைத்ததற்கு இந்திய ரயில்வே ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது என்று சொல்வார்கள். அணைக்கட்டுகள் மட்டுமல்ல, நீங்கள் எத்தனை விஷயங்களை, ராஜேந்திர கூட சில விஷயத்தை சொன்னார். ஒரு தடவை நானும் ஒரு வட இந்தியாவில் வந்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒருவரும் ஒரு கல்லூரி விழாவில் பேசிக்கொண்டிருக்கிற போது, நம்முடைய மிகச்சிறந்த கல்வி முறையை மெக்கேலா கல்வி முறையை அழித்து விட்டது, நாம் அந்த கல்வி முறையை நாம்
நம்முடைய மகத்தான அறிவு செல்வங்களை எல்லாம் இழந்து விட்டோம் என்று அவர் சொல்லி கொண்டிருந்தார். நான் அவர் பேசி முடித்ததும் நான் அவரிடம் மேடையிலேயே கேட்டேன், சரி நம்மிடம் ஒரு மகத்தான கல்வி இருந்தது, அது யாருக்கெல்லாம் அது கிடைத்தது என்று கேட்டேன். அவரிடம் அதுக்கு பதிலே இல்லை. எவ்வளோ பேருக்கு அந்த கேள்வி கிடைத்தது? பிரிட்டிஷ்காரர்கள் வருவதற்கு முன்பு இதை சென்னை ராஜஸ்தானியில் படித்தவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்று கேட்டேன். அதற்கு அவரிடம் பதில் இல்லை. வெள்ளக்காரன் வர்றப்போ தான் பொது கல்விங்கிற ஒன்று இங்கே கொண்டு வர்றான், பொது ஸ்கூல் ஒன்று இங்கே எப்போ தான் வருது, பொது கல்லூரிகள் அப்போ தான் வருது, பெண்கள் அப்போ தான் படிக்க போகிறாங்க, எவ்வளோ விஷயங்கள். ஆனால் என்னென்னு கேட்டேன்னா, நமக்கு இங்கிலீஷ் வேணாம், அந்நிய கல்வி நமக்கு வேண்டாம், வெள்ளக்காரர்களுடைய இது பண்பாடு வேண்டாம், இப்படியெல்லாம் ஒரு பிரச்சாரம் இன்றைக்கு நம்முடைய முன்னோடிகளிடம் எல்லாமே இருந்தது என்றால், நம் இன்றைக்கு நவீன மருத்துவம் இருந்ததா? ஏன் நம்முடைய முன்னோர்கள் வந்து அணைகளை கட்டவில்லை? ஏன் இது மலேரியாவுக்கு ஏன் மருந்து கண்டுபிடிக்கவில்லை? கால்ராவுக்கு ஏன் மருந்து கண்டுபிடிக்கவில்லை? எத்தனை கோடி மக்கள் இறந்திருப்பார்கள்? அப்படி என்றால் அவர்களுக்கு வரலாற்றில் ஒரு பாத்திரம் இருக்கிறது. இந்திய சமூகத்தை நவீன சமூகமாக மாற்றியதில் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. நம்முடைய இயற்கை வளங்களை செப்பமாக பயன்படுத்துவதில் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த வகையில்தான் பென்னிகுக் போன்றவர்களுடைய வரலாற்றை இன்றைய காலகட்டத்தில் எழுதுவது என்பது அது ஒரு வரலாற்று செயல்பாடு மட்டுமல்ல, ஒரு அரசியல் செயல்பாடாகவும் நான் பார்க்கிறேன். இன்றைக்கு இங்கு உருவாக்கப்படுகிற ஒரு அரசியலுக்கு எதிராக, நம்முடைய பண்டைய இந்தியாவில் எல்லாமே இருந்தது, பழங்காலத்தில் எல்லாமே இருந்தது என்று சொல்லப்படுகிற கட்டுக்கதைக்கு மாறாக, வெள்ளக்காரன் கொடுத்தது தான் நம்முடைய சட்டம், வெள்ளக்காரன் கொடுத்தது தான் நம்முடைய கான்ஸ்டியூஷன், வெள்ளக்காரன் கொடுத்தது தான் நம்முடைய தனிமனித உரிமை. முன்னாடி என்ன இருந்தது நம்மக்கிட்ட? ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி போய் ட்ராவல் பண்ணி யாராவது யோசிச்சு பார்த்தா தெரியும், ஒரு இந்தியர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, நம்ம கிராமங்கள் எப்படி இருந்தன. ஆனால் ரொமான்டிசைசேஷன் இன்றைக்கி தொடர்ந்து அது நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது பென்னிகுக்கினுடைய வரலாறு என்பது ஒரு பென்னிகுக்கு என்கிற ஒரு தனிமனிதனுடைய வரலாறு மட்டுமல்ல, இந்தியாவில் நடந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாற்றம், ஒரு சாதி ரீதியாக ஒடுக்கப்பட்ட பிளவுபடுத்த ஒரு சமூகம், பெண்ணடிமைத்தனத்தை கொண்ட ஒரு சமூகம், எந்த ஒரு நவீனமான திறப்புகளும் இல்லாத ஒரு சமூகத்தின் மீது ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு இங்கே வந்த பிறகு பல திறப்புகள் அதுக்குள் ஏற்பட்டன. அந்த திறப்புகள் தான் நாம் இன்றைக்கு வந்து சேர்ந்திருக்கக்கூடிய இடத்திற்கான முதல் திறவுகோள்களாகவும் இருந்தன. ஜனநாயகம் பற்றிய கல்வியை நாம் அங்கிருந்து தான் பெறுகிறோம். அப்படி பார்க்கிற போது இந்த நாவலை நான் ஒரு அரசியல் நாவலாக பார்க்கிறேன். அவர்கள் ஒரு வரலாற்றை எழுதுகிறார்கள், அது மன்னர்களுடைய வரலாறு, அரசர்களுடைய வரலாறு. என் மன்னர்கள் இங்கு ஒடுக்குமுறையாளர்களாக இருக்கவில்லையா? அரசர்கள் இங்கு ஒடுக்குமுறையாளர்களாக இருக்கவில்லையா? இடையறாத யுத்தத்தின் மூலமாக ஒருவரை ஒருவர் அடிமைப்படுத்தி கொண்டு இருக்கவில்லையா? ஒரு ஒன்றுபட்டு ஒரு சமாதான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோமா? ஆனால் அதோடு நம்முடைய அந்த வரலாற்றை எல்லாம் இன்றைக்கு நாம் புனிதப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நாம் அதையெல்லாம் புனிதப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆங்கிலேயர்கள் என்று வருகிற போது அந்த ஒடுக்குமுறையை மட்டும் நாம் கையில் எடுத்துக்கொள்கிறோம். இது ஒரு தவறான ஒரு அணுகுமுறை. அது வரலாற்றில் எல்லா இருட்டும் இருக்கிறது, வெளிச்சமும் இருக்கிறது, அது யாருடைய வரலாறாக இருந்தாலும் சரி. அப்படி பார்க்கிற போது இந்த நாவல் என்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நாவல் என்பதை விட ஒரு மாற்று வரலாற்றை இன்றைக்கு எழுதுகிற ஒரு நாவலாகவும் நான் பார்க்கிறேன். அந்த வகையில் இந்த தொடர் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. நிறைவாக ஒன்று நம்முடைய நண்பர் பாஸ்கர் சக்தி அவர்கள் கூட பேசுகிற போது குறிப்பிட்டார், இந்த மாணவர்களிடையே ஒரு வாசிப்பு இயக்கத்தை தொடங்குகிறோம் என்று. அதை பற்றி ஓரிரு வார்த்தைகள் உங்களிடம் பகிர்ந்து கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். பொதுவாக வாசிப்பு பழக்கம் இளைஞர்களிடம் இல்லாமல் போய்விட்டது என்பது ஒரு பாதி உண்மை. இன்னொரு பாதி வாசிக்க விரும்புகிற, எழுதுக விரும்புகிற இளைஞர்களை நான் தமிழ்நாடு முழுக்க கல்லூரிகளில் சந்திக்கிறேன். தமிழ்நாடு முழுக்க நான் கல்லூரிகளில் பயிலரங்குகளுக்கும் சொற்பொழிவுகளுக்கும் செல்கிற போது ஒரு தேடல் மிக்க மாணவர்களை நான் எல்லா இடங்களிலும் பார்க்கிறேன். ஆனால் அவர்கள் அங்கு ஒரு தனிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு போதுமான அளவுக்கு எல்லா பல கல்லூரிகளில் அவருடைய வாசிப்பை உற்சாகப்படுத்துவதற்கு சிறு சிறு முயற்சிகள் எடுக்கிறார்கள். ஆனால் அடுத்த தலைமுறை என்பது முழுக்க முழுக்க ஏதோ இந்த செல்ஃபோன் போன்ற விஷயங்களுக்குள்ளாக போய்விட்டார்கள் என்பதும் ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம்தான். அதனால் தான் இப்பொழுது சென்னையில் எங்களுடைய பொது நூலகத்துறையிலிருந்து எல்லா கல்லூரிகளிலும் வாசிப்பு மன்றங்களை தொடங்குகிறோம். குறைந்தது 100 மாணவர்கள், குறைந்தபட்சம் வாசிப்பு ஆர்வம் உள்ள மாணவர்கள் 100-200 மாணவர்களை ஒவ்வொரு கல்லூரியிலும் கண்டெடுத்து அவர்களுக்கு தொடர் ஓரியன்டேஷன், தொடர் பயிற்சிகள் கொடுக்க போகிறோம். வாசிப்பு, பேச்சு பயிற்சி, எழுத்து பயிற்சி, சிறந்த இலக்கியங்களை பற்றிய அறிமுகம், இது எல்லாவற்றையும் தொடர்ச்சியாக கொடுக்க போகிறோம். அதற்கு பொது நூலகத்துறையிலிருந்து இங்கே நம்முடைய காமாட்சி அவர்கள் கூட பொது நூல அண்ணா நூற்றாண்டு நூலகத்தினுடைய அவர் அங்கே நூலகர் அவர் வந்திருக்கிறார். இங்கே நாங்கள் இப்போ 2-3 நாளைக்கு முன்பு தான் சென்னையில் மிக முக்கியமான கல்லூரிகளை ஒரு 15 கல்லூரிகளிலிருந்து
பிரதிநிதிகளை வரவழைத்து ஆகஸ்ட் மாதத்திலிருந்து இதை தொடங்கப் போகிறோம். என்னுடைய நம்பிக்கை இருக்கிறது, கலை இலக்கியங்களில் ஆர்வம் கொண்ட குறைந்தது 10,000 மாணவர்களை இந்த ஆண்டு இறுதிக்குள் ஒரு குறிப்பிட்ட அமைப்பிற்குள் இணைப்பது, ஒரு வாசிப்பு இயக்கத்திற்குள் இணைப்பது, இந்த கனவுடன் நாங்கள் இந்த முயற்சியை தொடங்கியிருக்கிறோம். இந்த இடத்தில் விகடன் நிறுவனத்திற்கும் எனக்கு ஒரு வேண்டுகோள் உண்டு. விகடன் போன்ற இதுபோன்ற அவர்களுடைய மாணவர் பயிற்சியாளர் திட்டங்கள் எல்லாம் புகழ்பெற்றவை, அதெல்லாம் எங்களுக்கு ஒரு ஒரு பெரிய உந்து சக்தி. அவர்கள் எங்களோடு பொது நூலகத்துறையோடு இணைந்து இந்த இயக்கத்தை கொண்டு செல்வதற்கு அவர்கள் உதவினால் நாங்கள் நினைப்பதை விட வெகு வேகமாக இந்த கனவுகளை அடைவோம். அதற்கான ஒரு வேண்டுகோளையும் நான் விகடன் குழுமத்திற்கு வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.